இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாய் திரு அவையானது புனித ஜபமாலை அன்னையின் பெருவிழாவை கொண்டாடிட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னையை பற்றி சிந்திப்பதற்கு இன்றைய இறை வார்த்தையும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆம் என்ற ஒற்றை வார்த்தையினால் ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக அடிப்பணிய செய்தவர் அன்னை மரியா. இந்த அன்னை மரியாவினுடைய ஜபமாக நாம் சொல்லுகிற ஜபமாலை என்பது இறைவனுடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதாகும். கடவுளின் தூதர் மரியாவை பார்த்து, அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகிற வார்த்தைகளைத்தான் நாம் ஜபமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொன்ன எலிசபெத்தம்மாவின் வார்த்தைகளைத்தான் நாம் ஜபமாக அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜபத்தின் வழியாக பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபமாலை ஜபிப்பதன் வாயிலாக கடவுளின் வார்த்தைகளை, விவிலியத்தில் இருக்கின்ற இறைவனுடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக உச்சரிக்கின்றோம். அதே சமயம் நமக்காக இறைவனிடத்தில் மன்றாடிட அன்னை மரியாவின் பரிந்துரை ஜபத்தை நாடுகின்றோம். இந்த அன்னை மரியாவின் வழியாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ளவும், நம் வாழ்வில் அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து, இந்த அகிலத்தில் இருக்கிற அனைத்து விதமான சூழல்களுக்கு மத்தியிலும் அன்னை மரியாவை போல துணிந்து பயணிக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக அழைக்கப்படுகிறோம். இந்த இறை வார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாய் நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு கடவுள் விரும்புகிற பிள்ளைகளாக நம் வாழ்வை அலங்கரித்து கொள்ள அனுதினமும் அன்னை மரியாவின் பரிந்துரை ஜபத்தின் வழியாக ஆண்டவருக்கு உகந்தவர்களாக அன்னை வழி ஆண்டவரை புகழ இன்றைய நாளில் இதயத்தில் உறுதி ஏற்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்.